நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது நரசூஸ் காஃபி வித் டிடி பவர்ட் பை உங்கள் சத்யா, கோ பிரசன்ட் பை மில்கி மிஸ்ட் பன்னீர். இன்னைக்கு நம்ம காஃபியில் பார்க்க போகிறது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஹீரோயின். இவங்க ரொம்ப யங்காக இருக்காங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க, ரொம்ப பப்ளியாக இருக்காங்க. இளைஞர்களோட மனசில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பட்டா போட்டு ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங்காக போட்டு குடி புகுந்துருக்காங்க. எவ்வளோ இளைஞர்கள் இவங்களுக்காக காதல் கோட்டை கட்ட போகிறாங்க அப்படின்னு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இப்போ அவங்கள பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம காஃபியில் லெட்ஸ் வெல்கம் தி பியூட்டிஃபுல் ஐ நஸ்ரியா. பிரேக்ஷகருக்கும் நமஸ்காரம். நல்லா இருக்கு. ஹாப்பி டு பி ஹியர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ டு டெல் ஆல் வியூவர்ஸ் தட் ஃபீவரா இருக்கு, கோல்டா இருக்கு, ஆனா சத்தியமா நான் தான் ராஜரான் கிட்ட பண்ணேன். தட் வாய்ஸ் இஸ் மை ஒரிஜினல் வாய்ஸ். அதுதான் ஒரிஜினல் வாய்ஸ். ஓகே நஸ்ரியா, சொல்லுங்க, சென்னை எவ்வளவு பிடிச்சிருக்கு உங்களுக்கு? ஆர் யூ லைக்கிங் இட்? எஸ் ஐ அம் லைக்கிங் சென்னை. ஐ அம் யூஸ்ட் டு சென்னை நவ், இட்ஸ் லைக் மை ஹோம் நவ். நஸ்ரியா, சின்ன குழந்தையா இப்போதான் நீங்க இன்ட்ரோடியூஸ் ஆனீங்க 2007ல, ஒரு சைல்ட் ஆர்டிஸ்டா ஃபர்ஸ்ட் வந்து மம்முட்டி சாரோட நடிச்சீங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே பார்த்தா அவர் பையனோட ஹீரோயினாக நடிக்கிறீங்க. சரி, எப்படி அந்த ட்ரான்சிஷன் எப்படி இருந்தது? வெல், எனக்கு அந்த ட்ரான்சிஷன் ரொம்ப டிஃபிகல்ட். இல்லை, நான் ஐ டென்ட் ஹாவ் அ ஹார்ட் டைம் கெட்டிங் இன் டு த மூவிஸ் ஆர் பீங் அ ஹீரோயின். எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தேன், லக்கியாக இருந்தேன். சீக்கிரமே எல்லாருமே அக்செப்ட் பண்ணியாச்சு. ஆனால் இப்போ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த சீக்கிரம் அக்செப்ட் பண்ண அந்த ஃபேக்டர் பற்றி நம்ம வி வில் டாக் அ லிட்டில் லேட்டர். பட் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்துட்டு சைல்ட் ஆர்டிஸ்டாக இருந்தீங்க, அதுக்கப்புறம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹோஸ்டாக இருந்தீங்க ஒரு ஷோவில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வீடியோ ஆல்பம். ஆல்ஃபோன்ஸ் புத்திரன் உங்களுடைய ஃப்ரெண்ட், கரெக்டா? ஸோ அவர் வந்துட்டு ஒரு வீடியோ ஆல்பம்ல பார்த்தீங்கன்னா அப்படியே ஓவர் நைட்ல பத்திக்கிச்சு, அந்த மாதிரி வைரலாக ஃபுல்லாக பாப்புலர் ஆகி நீங்க படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி நஸ்ரியா நஸ்ரியா நஸ்ரியான்னு எல்லாம் பாதி பேர் மென்டலாக அலைஞ்சாங்க. ஸோ அந்த ஒரு ஓவர் நைட் ட்ரான்சிஷன் எப்படி இருந்தது? ஐ ஸ்டில் ரிமெம்பர் அந்த யுவ் ரிலீஸ் ஆகும்போது நான் கத்தர்ல இருந்தேன், தோஹா கத்தர், அங்கே ஏதோ இருந்தேன். சீக்கிரம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு, ஏ 5 lakhs ஆல்ரெடி கிராஸ்ட். I was asking what 5 lakhs crores. I didn't know it was released. Everyone's like, everyone's going mad about that video. The shoot pannum bodhu enakku edhum therile, ivar enna pandra, chumma sleep, get up, drink coffee, smile, enna pandra indha director, appadi dhaan yosichu irundha. Ana always with Alphonse Puthran, let it be Neram or let it be Yuv, when he's shooting we don't know what he's got in his mind. Only once he edits, he only edits. Okay. Once he edits and he puts, you understand, okay, இதுதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இதுதான் அப்படி பண்ண சொல்லியிருக்காங்க. I think that is one of my biggest break. Yeah, definitely. I never thought, you know, I would get into cinema. Mm-hmm. Or I didn't have any plans like that. அப்புறம் மலையாளத்தில் ஒரு ஃபிலிம் பண்ணேன் ஹீரோயினா. Then it just all went. அது எப்படி ஓகே சொன்னீங்க அப்போ? That was basically a father-daughter story where I came as heroine was Alphonse Puthran's Neram. So I something I've always decided was whatever Alphonse calls me for I'll do it. Okay, so and the madri, so I didn't even ask in the script, I was like yes I will do it. Seri, so angida neram padatha pathi innum nare vishayangala ma thodathu pesalam. Tamil industry la unga working, but adukku munadi innum konjam rewind panni ungalaude anchoring days pathi solunga, adhu eppadi irundhathu? Ipo enakku camera fear illa, dialogue pesuradhukku avlo kashtama illa, adella na oru kaalathile anchor a irundha adunala dhaan. Okay, I think that has like helped me like immensely. I started hosting from when I was in second standard. எனக்கு ஹோஸ்டாக இருந்ததுனால தான் கான்ஃபிடென்ஸ் இப்போ ஏதாவது இருக்குன்னா அது அதனால தான்.
அப்போ ஆப்வியஸ்லி யூனோ அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஹோஸ்ட் பண்ணும்போது மறக்க முடியாத நிறைய சம்பவங்கள் இருந்திருக்கும். அது ஏதாவது ஒரு ஷேர் பண்ணுங்களேன். வாட் யூ லைக் டு ஷேர்? ஐ திங்க் மறக்க முடியாத இல்லைன்னா ரொம்ப டிஸ்டர்பிங்கான ஒரு ஃபேக்ட் இந்த ஹெட்ஃபோன்ஸ் தான். நம்ம ஏதாவது பேசிட்டு இருக்கும்போது தில்கா ஸ்டார்ட் சேயிங் ஃப்ரம் தேர். அப்போ ஒன் டைம் மீ அண்ட் ரஞ்சினி ஹரிதாஸ் இஸ் அனதர் ஹோஸ்ட், வி டூ ஸோ மெனி ஷோஸ் டுகெதர். ஸோ அந்த டைமில் ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஃப்ரம் தேர் தே வாஸ் சேயிங் சம்திங் இப்படி அந்த கெஸ்ட் ரொம்ப பேசிட்டு இருந்தேன். இப்போ அதை ஸ்டாப் பண்ணணும், டைம் லிமிட் இருக்குல்ல, அதெல்லாம் ஹோஸ்ட் வேலை தான். Stop them. அங்கே அங்கேன்னு ப்ரெஷர் வந்துகிட்டே இருக்கு. ஸோ திஸ் ரஞ்சினி வாஸ் லைக் த்ரூ த மைக் ஷீஸ் லைக் டேக் ஆஃப் யுவர் ஹெட்ஃபோன்ஸ், போத் ஆஃப் அஸ் டேக் ஆஃப். அண்ட் தென் எவ்ரி ஒன் ஹர்ட் யூனோ, பட் தே டிட்ன்ட் நோ என்ன இதுன்னு யாருக்கும் புரியல. ஆனால் அந்த ஃபீல்டில் இருக்கிற எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு, டேக் தி ஹெட்ஃபோன், போத் ஆஃப் அஸ் டேக் இட் ஆஃப். அதுதான் ஒரு மறக்க முடியாத எம்பாரசிங்கான ஒரு மொமெண்ட். ஒரு மொமெண்ட் இல்லை. ஓகே, தட்ஸ் நைஸ். நீங்கள் வந்துட்டு ஒரு சைல்ட் ஆர்டிஸ்டாக இருந்திருக்கீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆங்கராக இருந்திருக்கீங்க, அதுக்கப்புறம் ஹீரோயினாக நீங்கள் இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சு பார்க்கும்போது இவ்வளோ குட்டி பொண்ணாக இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் இவ்வளோ ஈஸியாக நடந்த மாதிரி வெளியிலேருந்து தெரியுது, பட் ஏதாவது ஒரு கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன் இல்லை நீங்கள் வந்துட்டு இது யூனோ ஐ ஹாவ் டு ஃபைட் திஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் பார்த்துருக்கீங்களா? ஐ திங்க் என்னோடய எல்லா மூவிஸ்லேயும் எனக்கு ஐ எம் தி ஓன்லி நியூ பர்சன். Okay. Let it be Nayandi, again with a big star like Dhanush. And everyone in the movie are like, you know, ellame Tamil audience ku theriya faces. Rajarani again, big star a movie. Arya, Nayantara, Jay, Satyaraj sir, it's all a big team again. I'm the only new one. Pum, yes, fight pannum namma, okay, avaru mele ella porudhu romba kashtam, ana equala illana andha idu வரும். சி வி ஷுட் டூ, வி ஷுட் டூ ஆக்டிங்ல. ஓகே, பட் அதர் தென் ஆக்டிங்ல நான் சொல்றேன் அதர் ஆஸ்பெக்ட்ஸ். ஓ, தி ஸ்ட்ரகிள் இன்டு கம், லைக் ஐ சேட் இட் வாஸ் ஆல் வெரி ஈஸி ஃபார் மீ. நான் நிறைய ஸ்ட்ரகிள் எல்லாம் பண்ணல ஃபிலிம்க்கு வரதுக்காக. ஐ லைக் ஐ சேட் யூவ் சேஞ்ச்ட் எவ்ரிதிங். அது பார்த்து லெட் பி தமிழ் தெலுங்கு நிறைய ஆஃபர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ எல்லாம் ஐ டென்ட் ஸ்ட்ரகிள் மச். ஸோ பெரிய கஷ்டம்னு எதுவும் கிடையாது. இல்லை, எல்லாரும் சொல்றாங்க வந்து உங்களுக்குன்னு ஒரு ஹொரைசானில் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, நான் வந்து கிளாமர் ரோல்ஸ் பண்ண மாட்டேன். ஓகே, ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் ஏன்? லைக் ஐ செட், வென் இட் கம்ஸ் டு சினிமா அண்ட் வென் இட் கம்ஸ் டு தி, நான் இப்போ பண்ணுற ஒர்க் வரும்போது ஐ எம் நாட் பிளேஃபுல். லைக் ஈவன் இஃப் யூ சீ மீ ஆன் தி செட்ஸ், அந்த ஆக்ஷன் கட் அந்த டைமில் மட்டும்தான் நான் சீரியஸாக இருக்கும். இல்லை நான் ஃபுல்லாக அங்கே இங்கே எல்லாம் ஓடி எல்லாருமே டிஸ்டர்ப் பண்ணி பண்ணி இருக்கும். Anna, for the work I'm doing, or you know, I know what I want, what I will do, this only I will do. Let whoever says, I will do only this. And maybe that is because, you know, the struggle was not there for me. So I'm careful before taking ella step edukkuradhukku munnadiyum romba careful ah irukuna enna enakku idu romba easy ah kedacha oru gift ellarkume appadi kedakka maata. So ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் எடுக்கும்போது நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப யோசிச்சு தான் இருக்கும். அண்ட் எனக்கு ஃபஸ்ட்டே ரொம்ப கிளியர், மை மைண்ட் இஸ் வெரி கிளியர் அபவுட் வாட் ஐ வாண்ட் அண்ட் வாட் ஐ டோன்ட் வாண்ட். இஃப் இட் இஸ் திஸ் வே, ஓகே ஐ கோ ஃபார் இட். இஃப் இட் இஸ் நாட் திஸ் வே, நான் போக மாட்டேன். ஸோ தேர்ஸ் நோ பாயிண்ட் யூனோ, எந்த ஒரு காலகட்டத்துலேயும் நீங்கள் வந்துட்டு ஓகே நான் இன்றைக்கி எப்படி சொன்னேன் பட் நாளைக்கு என்னோடய கேரக்டர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து மாறுவீங்களா? நான் அப்படி ஒரு கேரக்டர் பண்ண மாட்டேன். பண்ணவே மாட்டேங்க. இல்லை, சி சம்டைம்ஸ் யூனோ தி கேரக்டர் இஸ் வெரி நைஸ் and it will not look bad. Badda theriya mattadana ana ennala mudiyala. That's the thing. I know what, you know, in enoda confident area illana enoda comfortable level enakku theriyum. So and the character adile edhum thappa irukadhu maybe, ana adu enakku mudiyadhu because I'm from a Muslim family background. Acting itself adu oru periya vishayam. So it is, you know, I'm not comfortable in that and I think people like to see me this way. ஓகே, தட்ஸ் குட். தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே நுழையிறது ஈஸி கிடையாது, அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஹிட் படம் கொடுக்கறது ஈஸி கிடையாது, அதை விட பெரிய பெரிய ஸ்டார்ஸோட ஒரு படமாவது பண்ணுறது ரொம்ப 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 ஈஸியே கிடையாது. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டார்ஸோட ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஃபார்ச்சுனேட்லி ஆல் மை கோ ஸ்டார்ஸ் ஹவ் பீன் வெரி சப்போர்ட்டிவ், ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தேன். ராஜாராணி செட்டில் கூட என்னை பாப்பா தான் கூப்பிடும், நசி பாப்பா. I don't know if it is because, you know, I'm really young, they have this care. அந்த கேர் இருக்குது எப்பவுமே. ஷீஸ் சின்ன பொண்ணு தான், அந்த ஒரு இது எனக்கு கிடச்சிருக்கு.
ஸோ இட் வாஸ் கிரேட் ஒர்க்கிங் வித் ஆல் ஆஃப் தெம். ஸோ நஸ்ரியா வந்துட்டு தெரியல எப்பவுமே அந்த பப்ளியாக இருப்பாங்க. நான் கேள்வி கேட்டனாலே என்னன்னு தெரியல, ரொம்ப சீரியஸாக பேசுகிறோம் நஸ்ரியா நீங்கள். ஐ திங்க் வி வில் ஸ்டிக் டு யுவர் ஏஜ். ஐ லைக் யங் பீப்புள் பீங் ரியலி பப்ளி. ஸோ ஐ திங்க் நம்ம வந்துட்டு ஒரு ஃபன் செக்மெண்ட் அண்ட் ஃபன் க்வெஸ்சன்ஸ் உங்களுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ஆல் சீரியஸ் க்வெஸ்சன்ஸ் ஓவர், ஓகேவா? கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாமா? சீரியஸ்லி ஸ்டிக் பண்ணிக்கலாமே. அப்படியா? பட் சீரியஸாக நம்ம ஸ்டிக் பண்ண முடியாது, அதனால் நம்ம ஃபன்னாக தான் ஸ்டிக் பண்ணோம். அது மட்டும் தான் உங்களை தனியாக விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கூட ஒருத்தரை நான் கூட்டிகிட்டு வரேன். அவர் வந்த அப்புறம் எவ்வளோ சேட பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடுவோம். ஓகே, எனிவேஸ் ஒரு ஒரு சிப் எடுங்க காஃபியில். வி வில் கோ இன் ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். ஓகே, இது நரசுஸ் காஃபி வித் டிடி பவர்ட் பை உங்கள் சத்யா, கோ பிரசன்டட் பை மில்கி மிஸ்ட் பனி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரொம்ப சீரியஸா பேசிட்டாங்க நம்மளுடைய நஸ்ரியா. அவங்களை கூல் பண்றதுக்கு ஹாப்பியா ஃபன்னா ஆன்சர் சொல்றதுக்கு இன்னொருத்த கூப்பிட போறோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த இன்னொரு கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்தாலே ஐ திங்க் இவங்க ரொம்ப ஹாப்பியா இருவாங்க, ரொம்ப ஜாலியா இருவாங்க. பட் திடீர்னு ரொம்ப கோபமானாலும் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இன்னைக்கே நம்மளுடைய இந்த காஃபி வித் டிடியில அவருக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு நான் கொடுக்க போறேன். இந்த படத்திலே, அதாவது ராஜாராணி படத்திலேயே ரொம்ப முக்கியமான பொறுப்பு இவருது. பட் இன்னைக்கு இந்த ஷோலையும் இவருக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு. லெட்ஸ் வெல்கம் டைரக்டர் ஆட்லி. First of all, you've handled so well the movie and it's doing so good for yourself. And adha pathi solunga oru idhukku munnadi vanda podala vanda padam apdi irukku pada nalla irukku apdi ella nari vishayangal solunga. But ipo hit aanadhukku apuram ungalaoda enna ottam epdi irukku? How is it? How are you taking it? தெரியல, இது ஒரு வேற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. லைஃப்பில் இது வரைக்கும் இதை உணர்ந்ததே இல்லை. ஈவன் ஒரு பொண்ணுகிட்ட லவ்வாக சொல்லும் போது கூட அதுதான் இருக்கிறதுலே லைஃப்லேயே பெஸ்ட் ஃபீலிங்லாம் நினச்சிட்டு இருந்தேன். அதை தாண்டி ஒரு ஒரு 100 பொண்ணுங்கிட்ட அட் அ டைம் ஐ லவ் யூன்னு சொல்லி அந்த பொண்ணுங்களும் திருப்பி ஒரு டைரக்டர் ஆச்சே இல்லையா? என்னதான் இருந்தாலும் சொல்லுங்க, அடிக்கடி அந்த பேரை சொல்லுங்க. இல்லைன்னா ஒரு கேப்டனுக்கு வந்து அந்த ஒரு மரியாதையை நம்ம கொடுத்தாகணும். அண்ட் Rate the following actors out of 10. Okay? Simbu avargal? 8. Dhanush avargal? Sikro? 9. Okay, Arya avargal? Sikro? 8. Oh, Simbu ku Arya ku 8, Dhanush ku mattum 9. Yeah. As an actor, no? Yeah, why? Because he's just brilliant. Oh. Adu ellarkume theriyumla. Appadiya? Romba spontaneous. Arya phone adikapara. Appadiya? But please Jammy boy ku mattum phone adikadhinga. பட் தனுஷ் அவர்களுக்கு 9 மார்க் தான் கொடுப்பீங்களா? நானா தான் 10 மார்க் கொடுத்துருப்பேன்ப்பா அவருடைய அந்த ஒரு ஷாட்டுக்கே நான் கொடுப்பேன். ஜாமிக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படியே லாஸ்ட் அந்த 11 சேர்த்துக்கங்க. அது புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு 11 யாருன்னு. அப்படியா? ஆமா. யார் அந்த 11? இப்ப நான் என்னால கேட்க முடியாது. பட் கேளுங்க சொல்லு லாஸ்ட்ல. நான் தான். அதுக்கு மார்க் கேளுங்க. அப்ப கேளுங்க. இருங்க, அப்ப சொல்லுங்க. டைரக்டர் ஏதோ டச் வச்சிருக்காரு, டைரக்டோரியல் டச். நீங்க ஏன் அப்படி பண்றீங்க? சரி, அட்லீ ஹீரோ ஆனா எவ்வளவு கொடுப்பீங்க? கம் ஆன், ஆன்சர் தி 11. 11 பாத்தீங்களா? இதுக்கு தான் கேக்க சொன்னேன். ரேட்டா எடுத்துக்கோங்க. ஹெவன் முடியல நால இவங்க ரெண்டு பேரோட தொல்ல. ஓகே, இப்போ ஒரே டைம்ல ரெண்டு படம் உங்களுக்கு வருது. ஓகே, ஒன்னு வந்து இளைய தளபதி, இன்னொன்னு வந்து தலையோட.
சோ ரெண்டு படத்துல எந்த படம் டக்னு சொல்லுவீங்க? தல தல ஷாருக் கான் ஐ அம் எ டை ஹார்ட் ஃபேன் ஆஃப் ஹிம் வாட் ஏ அட்லி சொல்லணுமா அதுக்கும் சொல்லு சொல்லு மேல சொல்லு மேல சொல்லு சார் அட்லி செகண்ட் ஃபர்ஸ்ட் ஷாருக் கான் தான் சாரி ஃபர்ஸ்ட் ஷாருக் ஆ ஃபர்ஸ்ட் தான் அவர் என்ன விட ஓகே மேல சரி இவங்க கூட லைம் ஜூஸ் குடிக்கிறே அவர் கூட காபி ஓகே ஓகே ரெடி சோ நான் ஒரு பாட்டில் விஷத்தை குடிக்கிறேன் சத்தியமா என்னால முடியல நெக்ஸ்ட் ஓகேவா ஒரு ஆக்டர் இவர் ஓவர் ரேட்டட் பா ஓவர் ஹைப்ட் பா இவர் அப்படினு ஆக்டராவும் இருக்கலாம் ஆக்ட்ரஸாவும் இருக்கலாம் நீங்க நினைக்கிறது யாரு என்ன அறிவு பாத்தீங்களா இல்ல அவளுக்கு தெரியல அது ஆடியன்ஸுக்கு தெரியல அவளோட உண்மையான குணம் அதனால லைக் பண்றாங்க சேம் வித் யூ யா எக்ஸாக்ட்லி தி கேர்ள்ஸ் டோன்ட் நோ ஹவ் யூ ஆர் யா சும்மா ஹீரோயின சூப்பரா காட்டுங்க என்ன ஏதோ தனியா அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க நான் வேணா பக்கத்து சீட்ல போய் உட்கார்ந்துக்கலாம் நினைக்கிறேன் சரி பேசுங்க ஓகே அடுத்து கோபறாங்க ஒன் ஆக்டர் ஆர் டைரக்டர் யூ நெவர் வான்ட் டு வர்க் வித் உண்மையான பதில் சொல்லுங்க ஒரு ஆக்டரா இருக்க ஐ கால் சந்தோஷ் பண்டிட் okay in the malayalam industry I will never he's a director singer actor everything I will never want to work with him never want to work tamil enna 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 ma enna ma illa chuma hair correct pannudhu epdi nalla enakku purinjadhu kuda ungalukku puriyala illa illa enakku purinjichu irundhalum makkalukku theriyum theriyuma solrom la adukaga hair correct pannadhu okay papa okay papa okay so adutha vandu எந்த படத்தை நீங்க அதிகமா திரும்ப 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 பாத்தீங்க அலைப்பாயுதே சரி சொல்லுங்க ஏன் அலைப்பாயுதே எவ்வளவு வாட்டி பாத்திருப்பீங்க ஐ திங்க் பிகாஸ் ஐ ஜஸ்ட் லவ் தி ஸ்டோரி ஷாலினி மாதவ் ஐ திங்க் இட் வாஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லவ் ஸ்டோரிஸ் அலைல பிடிச்ச நியாயமே இல்லையே எந்த விதத்துலயும் நான் அந்த படத்துல கனெக்ட் ஆல சொல்லுங்க I love this part where he comes train vandittu I love you solumbodhu Shalini will ask appadina and the same dialogue climax la varum when she is lying on the hospital bed so I love you Sorry. no she'll say I love you and Madhav will say appadina okay okay and vandittu irunga irunga வா சூப்பர் சூப்பரான டயலாக் எடுத்து கொடுத்துருக்கீங்க சோ மாடி அவர்களோட டயலாகே இப்ப நீங்க சொல்லி காட்டுங்க என்ன ஷாலினி நீ அழகா இருக்க என்ன மாதவ் வேணாமா 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 ப்ளீஸ் 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 சொல்லியா நான் வேணா டயலாக் எடுத்து கொடுக்கவா சொல்லுங்க டயலாக் சொல்லுங்க ஏய் நீ அழகா இருக்கன்னு நினைக்கல நீங்க அழகா இருக்கன்னு இவ்வளவு பார்த்தா எனக்கு வராது ஓகே ரெடி 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 டைரக்டர் ஓகே ம் ரெடி சீ பா கொஞ்சம் அட்லீஸ்ட் சீரியஸா இட்ஸ் நாட் லைக் யூ நோ ஐ லுக் அட் ஆல் தி ஹீரோஸ் அண்ட் ஐ ஃபீல் தட் பட் யூ நோ ஐ ஜஸ்ட் டு இட் பிகாஸ் ஐ அம் எ பிரில்லியன்ட் ஆக்டர் ரெடி 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 மா ரெடி ரெடி நீ அழகா இருக்கன்னு நான் நினைக்கல உன நான் லவ் பண்ணல ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு ஏன் ஸ்டைல்ல சொல்றேன் அவர் ஸ்டைல்ல சொன்னா அடி விடுறோம் அட்லீஸ்ட் அவர் ஸ்டைல்ல சொல்லுங்க ஐ டெல் யூ அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் எப்படி சொல்லுங்க சுத்தம் சூப்பரா பண்ண அடி பாருங்க ரெடி அவமான படுத்துமா நீ அழகா நினைக்கிறேன்னு நினைக்கல வெரி குட் 100% உன்ன லவ் பண்ணனும்னு நினைக்கல உன்ன லவ் பண்ணனும்னு நினைக்கல ஆனா இதெல்லாம் நடந்துருமோ ஆனா இதெல்லாம் நடந்துருமோ எனக்கு பயமா இருக்கு இது அட்லீஸ்ட் ஸ்டைல் என்ன கடைசில லொல்லு சப்பா மனோகரமா நடந்துட்டு இருக்க ஸ்டாண்டிங் என்ன நடந்துருமோ கடைசில இது வரும் ஆனா இதெல்லாம் நடக்குமோ பயமா இருக்கு இந்த லெக் பாரு ஓ பயமா இருக்கு பயங்கரமான ஒரு போஸ் அது என்னன்னா அது என்ன கதகளி போஸ் அது என்ன போஸ் எனக்கு சந்தானம் நான் வந்து பயங்கரமா பிடிக்கும் ஓகே
இந்த ஒரு கல் ஒரு கண்ணாடியில் என்னை பார்த்தா இப்படி தருதா இல்லை அவளை பார்த்தா இப்படி தருதா அப்படின்றது. ஸோ அதை அடிக்கடி பண்ணி சில நேரம் இவட்ட பேசும்போது அது வந்துடும் எனக்கு. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரி ஓகே, இப்போ வந்து பயங்கரமான அவருடைய டாஸ்க் முடிஞ்சது, இப்போ உங்க டாஸ்க் தான். எந்திரிச்சு வேற நின்று என்ன வந்து தூண்டி விட்டுட்டீங்க. அதனால இப்ப நான் ஸ்டாப்பா நீங்க எனக்கு வந்து ஜாமி மாதிரி, அப்புறமா வந்துட்டு ஜெய் மாதிரி எல்லாம், நீங்க வந்து சந்தானம் மாதிரி இவங்க மாதிரி எல்லாம் எனக்கு வந்து இமிடேட் பண்ணி காட்டும். என்ன பண்ணுவாரு? ஸ்டார்ட் வித் ஜெய். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹீரோ ஐ ஆக்டட் வித், ஹி வில் ஜஸ்ட் கம், யூ ஆர் டுயிங் சம் ஆக்ஷன் ஆர் ஹி, இஃப் திஸ் இஸ் மீ, திஸ் இஸ் நஸ்ரி, ஓகே, ஹி வில் கம், ஹலோ ஹவ் ஆர் யூ, ஆர் யூ ஃபைன், அண்ட் தென் ஹி வில் கோ, சும்மா டிஸ்டர்ப் பண்ணி. இதுதான் ஜெய். ஜாமி, ஜாமி, your angel from heaven. Oh, you look very beautiful. I don't know why suddenly your angel from heaven. Jami boy. அடுத்து சந்தானம் இதுதானே? ஓ அண்ணா அப்படிதான். அதுதான், இதுதான். சொல்லுங்க, யாருடைய பிரியாணி பெஸ்ட்? ஆரியா வீட்டு பிரியாணியா இல்லைனா உங்க வீட்டு பிரியாணியா? Arya Veedu Biryani, I think. Abhiya? Because he's in the Malabar side of Kerala. Okay. And I think those area, they make the best biryanis. Mm-hmm. He's from Kasargod. So okay. And I'm from Trivandrum. Okay. The other side. So Arya Veedu Biryani da. Hey, Anna, I'm going to tell you. I'm going to tell you biryani next time. Okay. Adithi. Kelinga. One habit you know. Yaarukume theriyadu. Enna vishayam? I still sleep with a doll. சொல்லுங்க. அதுவும் எனக்கு தெரியும், அதுவும் எனக்கு தெரியும். You know everything, what can I do? All of them know everything. I think இவங்கள வந்து ஏதாவது குண்டுக்குள்ள போட்டு தான் அடுத்த கேள்வியை கேட்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்வி கேளுங்க. ஓசியே வராத ஒரு குண்டுக்குள்ள போட்டு. ஓகே, 24 மணி நேரம் தான் இருக்கு வாழறதுக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்க? யாரோட அந்த 24 மணி நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? Fantastic. I'll spend with the Rajarani team. ஐயோ, சீரியஸா? ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்க டாலோட நீங்கள் படிப்பீங்கன்ட்டு. ஓகே ஃபைன், நான் மன்னிச்சு விட்டுறேன். ஒரு கேர்ள் பேபினால ஓகேயா? அட்லி ஒரு டாலோட, டாலோட அட்லி மட்டுமா ஜாமி? அதான், இதை விட எனக்கு ஷாக்கிங்கான விஷயம், ஜாமி அவர்கள் வந்துட்டு அப்படிப்பட்ட ஒரு ஆக்ஷன் ஹீரோவா இருந்த ஒருத்தர் எப்படி வந்துட்டு ஒரு பொம்மையை கட்டி பிடிச்சிட்டு தூங்குறாரு? இந்த இன்ஃபர்மேஷனை வேற இப்படி சொல்லிருக்கீங்க. இதனால எத்தனை பெண்களோட மனசு உடையும் தெரியுமா? அவருடைய ஃபேன்ஸ் நஸ்ரியா, அவர் ஃபேன்ஸ் எவ்வளவு பேரோட ஹார்ட்டை நீங்க பிரேக் பண்ணிருக்கீங்க தெரியுமா? But the truth you guys should know is, yeah, சொல்லுங்க. At least no, Jami's first love and forever love is Atli. Yeah, yeah, you don't know. ஐயோ, பட் இதுக்கு மேல வந்துட்டு நாம இவங்க கிட்ட அவரை பத்தி கேட்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். திரு ஜாமி அவர்களே, you are real bad friends, or I should say real பக்கா ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் இல்லாதப்போ உங்களை போட்டு கிளி கிளின்னு கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே உங்ககிட்ட நான் வந்து கேட்டால், ஐ திங்க் நான் இது வந்து ஜாமி அவர்களுக்கு, என்னுடைய ஏரியா நண்பர் அவர்களுக்கு வந்துட்டு ஒரு துரோகம் செய்கிறமா எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கேன். ஜாமி ப்ளீஸ், நீங்கள் தான் வந்து இப்போ உங்களுடைய பேரை நீங்களே காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். நோ நோ, யா டெஃபினட்டா, எஸ் வருவார். அவர் தூண்லையும் இருப்பாரு, துரும்புலையும் இருப்பாரு. எல்லா பெண்களோட மனசுல இருக்காரு. எனக்கு பயமா இருக்கிறேன்.
நானும் Yeah, I can see that. Hey. She asked us to be honest, so we just said the fact. Arya sir, vanakkam. Sir, vanakkam sir. Vanakkam sir, rendu ponnunga pesuna pesuriya. நீங்க எதிர்பார்த்தது நான் எதையும் எதிர்பார்க்கல. என்னன்னா அவரு பாம்பேல இருக்காரு ஷூட்டிங்ல. ஓ ஜாவியர்ல நீங்க என்ன வந்துட்டு தலப்பட ஷூட்டிங்ல இருக்கீங்க? யா வாழ்த்துக்கள். இதே மாதிரி அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆரம்பமும் ஷூட் பண்ணிட்டே இருங்க. என்டையர் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. ஓகேவா? நினைக்கிறேன் ஒரு நாள் காலையில் நீங்க எந்திரிக்கிறீங்க, பார்த்தா ஆம்பளை பையனா மாறிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? யார் மாதிரி உண்மை தெரியாது போல. யார் மாதிரி யாரா எந்திரிக்கணும்னு விரும்புறீங்க? டெல் டெல் அட்லீ வில் டெல் தி ஆன்சர். அந்த பொண்ணு திடீர்னு எந்திரிச்சு பொம்பளை பிள்ளையா மாறி இருந்தா தான் ஃபீல் பண்ணும். அது என்னைக்கு பொண்ணு மாதிரி நடந்திருக்கு? சரி, இப்ப நாங்க பொண்ணுங்க எல்லாரையும் நம்புறனால, ஓகே, நாங்க எல்லாருமே சேர்ந்து அப்படி நம்புறனால நாம வந்து அந்த நம்பிக்கையை கடைபிடிப்போம். நீங்க வந்து ஒரு பையனா மாறிட்டீங்க, எந்த பையனா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? யார் மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஷாருக்கான் தானா? ஏ சரி, முதல்ல ஷாருக்கான் முதல்ல அதுதானே சொல்லணும். வழி இல்லை. ஏமா உனக்கு இந்த ரெண்டு பேர் வேற ஸ்பெல்லிங் வேற எதுக்குமே தெரியாதா? ஐ திங்க் யார் மாதிரி? தலை மாதிரி. தலை மாதிரி. இப்ப வந்துட்டு ட்ரூத் ஆர்டர். Okay? Truth. Okay. What is your deepest, darkest secret? Kevalamana or a secret? No. I hate going to the washroom. Sai. I can't... Ippadi... Kelunga, enna ippadi kelunga. Oru badhil. Appadi illa, I can't keep going to the loo. I hate. That's why I don't drink water, basically. Okay. இதை நான் சத்தியமா எதிர்பார்க்கல. அதனால டீப்பஸ்ட் அண்ட் டார்க்கஸ்ட் மெனு இப்ப இது இல்ல இல்ல மதி 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 ஒண்ணும் வேண்டாம் மதி. மலையாளி, தமிழ்நாடு, தமிழ் ஷோ, தமிழ் அப்பா, தமிழ் தமிழ். எப்படி மலையாளம் தெரியும்? அது ஏன் பேசுறேன்? நீங்க கூட தான் இங்கிலீஷ் பேசுறீங்க. இங்கிலீஷ் காரணம் இல்ல இல்ல அப்படி கத்துக்கிறேன். I definitely need a break. Enna or answer appa pa pa pa. Idu Nurses Coffee with DD powered by Ungal Satya, co presented by Milky Mist Panneer. Ni
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நர்சஸ் காஃபி வித் டிடி பவர்ட் பை உங்கள் சத்யா கோ பிரசன்டட் பை மில்கி மிஸ்ட் பன்னீர். இப்போ பிரேக்குக்கு முன்னாடி எங்களுக்கு கிடைச்ச ஒரு அதிர்ந்து போகிற ஒரு தகவல் மூலமாக, ஒரு பதில் மூலமாக, நான் இன்னும் அந்த அதிர்விலேருந்து, அதிர்வலைகள்லேருந்து எந்திரிக்கலன்னு தான் நினைக்கிறேன். வெக்கப்படாதம்மா சொல்கிறதுக்கு நாங்கள் தான்மா வெக்கப்படணும் கேட்டதுக்கு. அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ண முடியல, தெரியல எனக்கு. ஆமாம், அவங்க ஜோக்கு நினச்சி அடிச்சுட்டு இருந்தாங்க. நீங்க ரெண்டு பேரும் சொல்ற பதிலுக்கு இந்த மாதிரி ஜோக் தான் வரும், சந்தானம் ஜோக்கா வரும், நாம வருவோம் மேட்டர் வரும். இவ்வளவு ரொம்பவே போதும், அதனால இந்த இந்த டாபிக்கே விட்டுருவோம். ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கிறோம். இப்போ வந்துட்டு ஃப்ரெஷ், ஓகே, போட்டோஸ் உங்களுக்காக வச்சிருக்கோம். இந்த போட்டோ எடுத்து பார்த்துட்டு டக்குன்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க சொல்லும். நேரம் இஸ் சம் மூவி விச் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். All friends and we did it as bilingual. So Tamil namm ellam, we were all new, all freshers, we didn't have a proper unit or anything. Neram is totally hard work of youngsters, freshers. Adutha or photo family. Hey amma ukkarunga appa my brother. I think I wouldn't be where I am if they were not there with me. அவங்க இங்க இல்லைன்னா அதெல்லாம் சொல்லிருக்க மாட்டல்ல, சொல்லணும்ல. சரி பாருங்களா, இமோஷனல் நான் ட்ரை பண்றேன். சே, ஏதோ இமோஷன்ஸ் கட் பண்ணாதீங்க டைரக்டர், நீங்க வேற. சரி வாங்க அடுத்தது எடுங்க. சரண்யா ஹெக்டே, திஸ் இஸ் இலேன், நமிதா, தி மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். காட்டுங்க. நமிதா உன் ஃப்ரெண்டா? இல்ல, இது குட்டி நமிதா. ஓகே ஓகே, டென்ஷன் ஆவாதீங்க. தெரியுமா நமிதா? எனக்கு வேற நமிதா தெரியும், உனக்கு அந்த நமிதா தெரியும். வேண்டாம். பேசிக்கலி ஷி இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே சரண்யா, ஐ திங்க் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரியலி இம்பார்ட்டன்ட் இன் யுவர் லைஃப். யூ கேன் ஷேர் எனி திங் வித் தெம் அண்ட் தீஸ் பீப்புள் ஹவ் ஸ்டேட் இன் மை அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஈவன் டுடே. தே பொண்ணுங்களை இப்போ சைட் இருக்கு, நமிதாவை பார்த்துட்டு அது ஒரு தமிழ் இளைஞனோட மனசு ஒரு தமிழ் இளைஞனுக்கு தான் புரியும். இதுல ஒரு பாட்டி இருக்காங்க, அவங்கள பத்தி எதுவும் சொல்லல, கண்ணாடி போட்டு இருக்காங்க பாருங்க. ஐ அம் ஆக்சுவலி I have eyesight problems. இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஐயோ, ப்ரோக்ராமே ப்ராப்ளம் ஆயிரும் போல இருக்கே. சோ ஆயா, சரண்யா ஹஸ் ஆல்வேஸ் பீன் தேர் டியூரிங் மை அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஷீ இஸ் ஒன் ஃப்ரெண்ட் ஹூ ஸ்டில் டஸ் நாட் கன்சிடர் மீ ஆஸ் அன் ஆக்ட்ரஸ், பட் ஷீ ரெஸ்பெக்ட்ஸ் வாட் ஐ டூ. ஸோ ஐ டோட்லி லவ் ஹர் அண்ட் மிஸ் ஹர், ஷீ இஸ் இன் பெங்களூர். நெக்ஸ்ட் யாருங்கிறது? இந்த சவுண்ட்ல இந்த பொண்ணு பாடுமா? நாங்க எல்லாம் ஓடுமான்னு இருக்கோம், அதனால பாட வேண்டாம். இல்ல பாடுறீங்களா? வாபஸ் ஓகே, வாபஸ் வாங்கிட்டமா, ரிவர்ஸ்ல தட்டி வந்து பாக்கலையா நீ? அந்த பயம் இருக்கணும். தி மியூசிக் இஸ் லைக் மை பாஷன். கத்துக்கிட்டீங்களா? இல்ல. ஓ, அதெல்லாம் இல்ல, என்னால இருந்தெல்லாம் சாரிகா முதல்ல முடியாது. ஆமா, எங்களால கேட்டு இருக்கா? வாபஸ் பஞ்சனால வாபஸ். ஓ, ரிவர்ஸ் சார், ரிவர்ஸ் ஆக்சன் சம்மே பண்றீங்க. ஐ திங்க் மியூசிக் இஸ் மை பாஷன் அண்ட் ஐ திங்க் சம்திங் ஐ ட்ரீம்ட் ஆஃப் இஸ் டு பிகம் அ சிங்கர், பட் அவங்க அப்பா ஐ பிகேம் an actress. அப்போ நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சிங்கர் ஆவறதுக்கு. ஐ வில் சிங். என் படத்துல பாடுறாங்க, உங்க அடுத்த படத்துல பாடுறாங்க. ஓகே, சீரியஸா? வா யா யா, யார் மியூசிக் டைரக்டர்? நீ தானா? இல்ல இல்ல இல்ல, நான் பாட மாட்டேன். நானா? போட்டோ எடு. ஜாமி பாய், ஜாமி பாய் அவர் அங்கிள். சில நேரங்கள்ல ரெஜிஸ்டர் பண்றது நல்லதுங்க. தவறுங்க, தவறு. இன்னும் அவர் கூட படம் பண்ணணும்ல. ஜாமி, can you call பரதநாட்டியம், குச்சிப்புடி, கதகளி ஆடுறவங்கள கூட நம்பலாம். ஆணவத்துல ஆடுறவங்கள, ஐயோ, ஒண்ணுமே பண்ண முடியாது. அமாவாசை கால் படுது, கால் படுதுன்னா தண்ணி நின்னு. அதேதான் அமாவாசை, அமாவாசை. சரி, ஓகே, நீங்க சொல்லுங்க. He is one of the actors I've been very comfortable in working with. A good friend. Mm-hmm. A really good friend. Mm. And I think
Raja Rani is one of my best movies that I will, even if I do so many movies in future, I think this will be very close to my heart and it will be one of my best movies. Okay. Arya is a very good friend nu solirkeenga but idhu varaikum avara ella mokka panni da neenga solringa oru nalla point avadha avara pathi solunga friend epoyume mokka pannunga illa friend theriyadhavangala da nama vandu okay abadi nerthinga illa collect panniruka philosophy amme plaster copy vendarnu daya seidhu neenga ipo solunga avara pathi edha nalla vishayam solunga secret ana oru true genuine person yaarukku edhu irundhalum straight ah solidum let it be a bad thing let it be a good thing he will tell you like you know straight away he can't be fake he's not at all That's so nice. Super anon. One artist I have seen in my lifetime without ego. Ego, eh? No ego at all. And I seriously feel he's one of the most hardworking actors I've ever seen. He keeps trying. Dubbing kaga vandaporum. Just for the teaser, we had to take something. And doride meendum meendum kete kete he'll redub dub. The torture man. Varuga adha hard irukle. Torture pannu direct. ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ் ஒரே விருமாண்டி படம் மாதிரி நான் வந்து ஒரு சீனை ஒரு காட்சியை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பட் எனிவேஸ் ரொம்ப நல்ல விஷயங்கள் சொல்லிட்டீங்க ஜாமி பத்தி வி ஆர் ஆல்சோ வெரி ஹாப்பி ஸோ இப்போ கடைசி ஒரு செட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ்க்கு வந்தாச்சு ஹாவ் யூ எவர் வந்து அஞ்சு அஞ்சு கேள்வி தாம்மா ஓகே ஹாவ் யூ எவர் டன் திஸ் அப்படின்னு சொல்லுங்க எஸ் நோ அவ்வளோதான் எஸ் நோ யாரையாவது ஒருத்தங்களை பிரதர்னு கூப்பிட்டுச்சே இந்த பையன் செம்மையாக இருக்கணும் இவனை போய் நம்ம அவசரமாக பிரதர்னு கூப்பிட்டோமே அப்படின்னு நினச்சிருக்கீங்களா படம் மாதிரியே எஸ் நினச்சிருக்கீங்க எந்த காலகட்டத்தில் ஸ்கூலில் இருந்து அது ஸ்கூலில் இருந்து ஸ்கூல்லையா நான் ஸ்கூல்ல படிக்கவே இல்லையே உன்னோட சோ நான் அப்பா சாமி அட்லீஸ்ட் மட்டும் தான ஒரு பாய் இந்த வேர்ல்ட்ல மேல மேல அடுத்த கேள்வி ஸ்கூல்ல இருந்து எனக்காவது சஸ்பெண்ட் ஆயிருக்கீங்களா இல்ல ஸ்கூலுக்கு போனா தான அதெல்லாம் பண்ணும் பட் தி திங்ஸ் ஐ ஹவ் டன் இஸ் வர்த் சஸ்பெண்டிங் பட் நோ அப்படி வால்தன பண்ணிருக்கீங்களா ஏதாவது உனக்கு இதுக்கு கண்டிப்பா மாட்ட போறோம் சஸ்பெண்ட் ஆக போறோம் அப்படி நினைச்சிருக்கீங்களா மாற்ற அளவுக்கு போய் தப்பிச்சிருக்கீங்களா பர்பாண்டல்ல மிச்ச ஆ அடிச்சிட்டீங்க மிஸ் சார் மிஸ் ஆயிடுச்சு மிஸ் மிஸ் அடிக்க மிஸ் ஆயிடுச்சு மிஸ் ஆயிடுச்சு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸா நான் தனியா எல்லாம் பண்ணல நான் லீடர் லீடர் இல்ல நான் லீடர் ஓ லீடர் இவளு கீழ ஆல் வச்சு அடிச்சிட்டு ஆனா குரூப் ஆ பண்ணோம் ஃப்ராட் ஓகே நீங்க வந்து என்னைக்காவது வந்து ரொம்ப சூப்பர்ஸ்டிஷியஸா இருந்திருக்கீங்களா அஸ்ட்ராலஜி நம்பி இருக்கீங்களா அதெல்லாம் நம்பி ஏதாவது கிரேசியா முட்டாள்தனமா அப்படி ஏதாவது பண்ணிருக்கீங்களா முட்டாள்தனம் பண்ணல the only thing I have been very superstitious about was There's a particular ring I've put for Yuv, that album. That is this. Okay. And that's always there with me. எப்பயாவது யாரையாவது பார்த்து பயங்கரமா கத்தி இருக்கீங்களா? Angrily? Angrily. What did they do? தெரியல answer. தெரியல எப்போ. The anger turned out to be in tears. பயங்கரமா கோவப்பட்டு ஒரு தடவை அழுதுட்டான். I have a problem. If I get angry like you know at the peak I start crying appadi enna sir kova pada vechinga appadi enna panninga edhu illa chinna oh onnu illa oru dialogue na epoyume vandu bayana jolly ah irukraale okay ipdi dhaan irpen generally ஆனா எமோஷனல் சீன் எடுக்கும்போது இப்படி இருக்க மாட்டேன் காரணம் என்னன்னா அவங்களுக்கு விளையாட்டுத்தனமா இருந்தா அந்த சீன் வராது நம்ம ஆடியன்ஸ்க்கு ஜஸ்டிஃபை பண்ண மாட்டோம் திடீர்னு கிரிப் ஆயிடுவேன் அந்த சீன் படிச்சிருக்கேன் அப்படின்னு ஸோ அதுவே கொஞ்சம் கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அப்படியே இதுவாக இருக்கும் ஏன் திடீர்னு சரி இந்த சீனை ஒழுங்காக ப்ராப்பராக முடிச்சுட்டு போயிடுவோம் அந்த சென்ஸ்க்காக அப்படி இருக்கிறது ஒரு நல்ல சீனு லென்த்தி டைலாக் பாப்பா படிக்கணும் ஒன் டேக் வி ஹேவ் டு டேக் தி மாஸ்டர் அண்ட் ஐ டோன்ட் டேக் ப்ராம்ப்டிங் ஐ ரியலி கான்ட் டேக் ப்ராம்ப்டிங் ஸோ அந்த டைலாக் வந்து ரொம்ப இன்டென்ஸ் இட்ஸ் அ டைலாக் விச் இஸ் செட் பை மீ சத்யராஜ் சார் அண்ட் ஆர்யா ஆர்யா இட்ஸ் லைக் த தீம் டைலாக் ஆஃப் ஆமாம் படத்தோட தீம் டைலாக் ஓகே ஸோ அப்போ அதை அவ்வளோ கேர்ஃபுல்லாக சீரியஸாக பண்ணோம் ஸோ ஹீ வாஸ் சிட்டிங் த ஜாமி இஸ் த விட்னஸ் ஜாமி பாய் வாஸ் த ஐ வாஸ் யோ அண்ட் இது இப்படி வச்சுட்டு சிட்டிங் அண்ட் ஐ வாஸ் லைக் அட்லி இது ரொம்ப சீரியஸான ஒரு இது இல்லை இன்டென்ஸான கட் பண்ணி எடுக்க போகிறோம் இல்லை நம்ம ஒன்றா போறியா ரொம்ப லெங்க்தியாக இருக்கு சரி அப்போ இது கட் பண்ணட்டுமா கட் பண்ணட்டுமா ஹி ஸ்டார்ட் ஆஸ்கிங் மீ தட் இப்படி தான் கேட்டேன் இல்லை நீ சொல்லி முடி he kept the his script card like that and he's like அப்ப கட் பண்ணட்டுமா நான் கட் பண்ணட்டுமா இந்த டயலாக் I was like ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு அப்படியே போய் ஏணி ஏறா யாரு இப்படி போறா சரி ஓகே ல அப்படின்ட்டு இப்படி போனான் நேரம் ஏணி ஏறினா ஏணியில முதக்க இப்படி வச்சோடனே பாப்பா அது நஸ்ரியா கோமா இருந்தா நஸ்ரியா தான் அல்ல கோமா இருந்தா நஸ்ரியா மட்டும் இல்ல நஸ்ரியா மேடம் அப்படின்னே சார் தான் கூப்பிடுவோம் அப்போ அந்த ஏணியில ஒரு கையை பிடிச்சிட்டு அப்படியே டர்ன் பண்ணா கண்ணுல தண்ணி என்ன
கஷ்டமா இருந்ததுன்னா நான் வேணா கட் பண்ணி எடுத்துக்கேன், நான் உன்ட்ட சொன்னனா அப்படின்னா எல்லாம் செட்ல ஒரு மாதிரி பார்த்தாங்க. அன்னைக்கு ஃபுல்லா பேசல, ஆனா சீன் சூப்பரா வந்தது. That is the best scene in my part. அதுதான் அவங்க கோபமான ஒரு தருணம். மொட்டை மாடியில் we are all sitting, they are all sitting down. So now, இப்படி பார்க்கும் அட்லி பார்க்கும் போது. Oh, my God. But you know, there was no need for him to react like that, right? பட் ஆனால் ஐ திங்க் ஏதோ டென்ஷனில் அவர் ஏதோ சொல்லிட்டாரு, நீங்கள் ஏதோ சொல்ல எல்லாமே அது ஒரு இதுவாயிடுச்சு. லைஃப்பில் கோவம் மட்டும் இருக்கக்கூடாது, அதுவும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு கோவம்ன்றது சுத்தமாக இருக்கக்கூடாது. ஆ ஏன் அப்படி? அது காரணம் டிஸ்கிரிமினேஷன், டிஸ்கிரிமினேஷன் லுக். ஓ மேல் ஷாவனிஸ்ட் அவரு. ஓ இதுக்கு நான் வேற ஒருத்தா, ஐயோ எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கண்டாலே பயமாச்சே. ப்ளீஸ் இப்ப கூல் ஆவங்க, ரெண்டு பேரும் கூல் ஆவங்க. இன்னைக்கு வேற ஒரு பிரச்சனை நடக்க போறேன். சரி நீங்க அடுத்த கேள்விக்கு வாங்க. இல்ல நான் கேள்வி எல்லாம் முடிச்சாச்சு. ஒரு சாம் இருக்கு அந்த பேசும்போது, உங்களை பாக்குறத விட நீங்க பேச ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துல ரொம்ப பரிச்சயமான ஒருத்தர், ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தர், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் யாரா இருந்தாலும். அண்ட் உங்களுடைய பிளஸ் பாயிண்டே அதான் அந்த சாம வந்துட்டு. என் பேர்ல ஏன் ஷாம்லாம் வராருந்தான்னு உங்களுடைய ஸ்கிரிப்ட்ல டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அதை திரையில ஏத்தி ரொம்ப அழகான ஒரு இயக்குனரா அதை மக்களுக்கு போய் அடைய செஞ்சிருக்கீங்க. அதனாலதான் அந்த படம் வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஹிட் ஆயிருக்கு. சோ ஐ ரியலி வாண்ட் டு விஷ் யூ ஃப்ரம் தி பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் ஆல் தி வெரி பெஸ்ட், டூ கிரேட். ஓகேங்களா? தேங்க் யூ ஸோ மச் ஃபார் பீங் ஹியர். அண்ட் அதே மாதிரி நஸ்ரியா, இட்ஸ் பென் வண்டர்ஃபுல் டைம், தேங்க் யூ ஸோ மச். இவ்வளோ வந்து ஒரு அன்கூட்டான என்னென்னமோ ஒரு செக்மெண்ட்ஸ் எல்லாம், செக்மெண்ட்டுக்குள்ளே பை செக்மெண்ட்டெல்லாம் ஒரு ஷோ போனதே இல்லை. ஐ திங்க் உங்களால் தான். தேங்க் யூ ஸோ மச். நீங்கள் வந்து நிறைய இளைஞர்களோட மனசில் வந்து இந்த யுவ் ஆல்பம் மூலமாக வந்து இடம் பிடிச்சிங்க. பட் இருந்தாலும் தமிழ் இளைஞன் மறத்தமிழனோட அந்த மனசில் நீங்கள் இடம் பிடிச்சது எப்போன்னா உங்களுடைய நேரம் பாடல் மூலமாக தான். ஸோ அதில் பண்ண அந்த ஸ்டெப்பில் தான் அப்படியே எல்லோரும் வலிக்கு வலிக்கு தொப்புக்கு தொப்புக்கு தொப்புக்குன்னு வேண்டாங்க. ஸோ அந்த கிரிக்கெட்டர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் வந்து என்ன திடீர்னு வேறமே பண்ணுறாங்களே, ஏய் இது நஸ்ரியா ஸ்டைல் அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்ணுறாங்க போலிங்க. அதனால் அந்த ஒரு ஸ்டெப்பை நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன் ஆஃப்டர் யூ சைன் ஆஃப். அது மட்டும் கிடையாது நஸ்ரியா, ரொம்ப ஹானஸ்ட்டாக ஆன்சர் பண்ணி ஒரு ஆன்சரில் நம்மளால் கதிகலக வச்சுட்டாங்கல்ல, அதனால் ஜட்ஜ் ஜம்பு லிங்கம் அவர்கள் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஹாம்பர் கொடுப்பாரு காஃபி வித் டிடி நிகழ்ச்சி சார்பாக. ஓகேவா ஜட்ஜ் அவர்களே, நீங்களே உங்கள் கையால் இந்த கிஃப்டை வந்து உங்கள் ஹீரோயின்க்கு கொடுத்துருங்க. நரசூஸ் வழங்கும் கிஃப்ட் ஹாம்பர். ஓகே, இப்போ நானும் ஜட்ஜ் ஜம்புலிங்கம் அவர்களும் உங்களுடைய நடனத்தை, அதுவும் அந்த ஸ்டெப்பை ரசிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கோம். Are we ready? Good to go? Yes. Can I have the song, please? ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டெப்போட வந்து நம்ம நஸ்ரியா வந்து இந்த ஷோ முடிச்சு கொடுத்துருக்காங்க நமக்கு. தேங்க்யூ ஸோ மச் நஸ்ரியா, தேங்க்யூ ஸோ மச் அட்லி. இதே மாதிரி இன்னொரு அட்டகாசமான எபிசோட்ல ஐ கேட்ச் யூ நெக்ஸ்ட் வீக். அண்டில் தென் டேக் கேர், பை பை. இது நரசூஸ் காஃபி வித் டிடி பவர்ட் பை உங்கள் சத்யா, கோ பிரசன்டட் பை மில்கி மிஸ்ட் பன்னி.